ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த கீரையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு, மீன்ஸ் கல்லுப்பு போடுறேன். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் மஞ்சள் தூள். இது ரெண்டையும் வச்சு நல்லா கீரையை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes வந்து அப்படியே மேரினேட் ஆகட்டும். ஏன் அப்படின்னா இது வந்து தரையில் தான் வளையும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அதில் உள்ள ஜெம்ஸு இல்லை வேறு ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த நம்ம சால்ட்டு டர்மரிக் ஆட் பண்ணுறதுனால அது ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் இதை போட்டுட்டு இந்த இதை கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும், சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த கீரையை மட்டும்தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஒரு 2 to 3 minutes அப்படியே இருக்கணும். ஓகேங்க, இப்போ இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலம்பிட்டு இது ஒரு குக்கருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் அந்த வாட்டர் நம்ம எடுக்கக்கூடாது, கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து குக்கரில் போட்டுக்குவோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா புளி கடைசிங்கிறதுனால கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போது 1 cup கீரை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 cup வாட்டர் சேர்த்தா போதுமானது. ஏன்னா இந்த கீரை வந்து நம்ம வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பு மாதிரி வந்துடும். ஸோ அப்படி நம்ம வந்து சூப்பாக நம்ம செய்யலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த கடையல் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த குக்கரில் வச்சு 2 to 3 whistles வர வரைக்கும் நம்ம இதை வச்சு எடுப்போம். இப்போ இந்த புளிக்கடைசல், அதாவது மூக்கரட்டை புளிக்கடைசல் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னமாக. அதோட 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான உப்பு, கடுகு, கருவேப்பிலை. இது வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா குக்கரில், அந்த வேக வச்ச மூக்கரட்டையை வந்து நல்லா மிக்சியில் வச்சு அடித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ அடிக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த சாதத்தில் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் தண்ணியை இல்லாமல் ரொம்ப ட்ரை கிரேவியாக கூட ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா கூட புளிச்சக்கீரை பதத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே வாங்க, இது வந்து நம்ம இப்போ தாளித்தோம் அப்படின்னா மூக்கரட்டை புளி கடைசி ரெடி ஆகிடும். நம்ம எப்படி தாளிக்கிறேங்கிறத பார்ப்போம். ஓகேங்க, இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 spoon கடுகு போட்டால் போதும். ஸோ கடுகு நல்லா பொடிஞ்சு வரணும். ஸோ கடுகு நல்லா பொடிஞ்சு வந்தாங்க, கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வரமிளகாய் அதில் எடுத்த 2 வரமிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கணும், முழுசாக போட்டுக்கணும், கிள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வாங்கி இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகணும் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நார்மலாக நம்ம புளிச்சக்கீரைலாம் செய்கிறப்ப வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகும் வதங்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த கீரை சாப்பிட்றப்ப ஆனியனோட டேஸ்ட் நமக்கு கடி ஆனியனை கடிச்சு நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஆனியன் ரொம்பலாம் எனக்கு வதங்க தேவையில்லை, லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டுனாலே போதும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணுங்கிறது கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மூக்கரட்டை கீரை, அந்த மூக்கரட்டை சாரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. மூக்கரட்டை சாரை சேர்த்துட்டு எடுத்து நம்ம புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணியாக இருக்கு, அதனால் நான் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்கிறேன். லைட்டாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ உங்களுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 or 3 minutes இருக்கட்டும். நீங்கள் நல்லா ட்ரை பேஸ்ட்டாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாளிச்சுட்டு லைட்டாக ஒரு 1 minute வந்து நீங்கள் இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் வாட்டராக கண்டென்ட் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொதியிற விட மாதிரி கொதிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் போயிட்டு லைட்டாக கெட்டி பழுத்துட்டு வந்துருச்சுக்கோம். அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ மூக்கிரட்டை புளி கடைசல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிடலாம், இல்லை சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நம்மளோட சிறுநீரகத்தை ரொம்ப க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கும். சிறுநீரக செயலிழக்காமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மூக்கிரட்டை கீரை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வாரத்துக்கு 2 or 3 times எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வந்து நவடேஸ் வந்து நமக்கு கிட்னியால் அஃபெக்ட் ஆகிறவங்க தான் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.